தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்ச நேற்று கஷ்மீர் வந்து பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத மாதிரி இருக்கு. யாருக்கெல்லாம் வந்து திமுக மீது பழி சொல்லக்கூடாது, திமுகவினுடைய ஊழல்களை வெளிக்கொண்டுடக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள். லைவ் போட்டுக்கிட்டு இருந்த அத்தனை மீடியாவும் டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் கட் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க. ஏன்? காரணம் பயம், அச்சம், சினம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர் தகுதி நீக்கம் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுத்தார். அந்த ப்ரெஸ் மீட் போயிட்டே இருக்கும்போது எல்லா இங்கிலீஷ் மீடியாவும் திடீர்னு கட் பண்ணிட்டு இன்னொரு நியூஸுக்கு போனாங்க. அப்போ பாஜக மிரட்டுச்சு ஊடகத்தில், ஊடகங்களை பொதுவாக குற்றம் சாட்டாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன் ஏன் சாட்டக்கூடாது? நீங்கள் என்ன ரெண்டு கொம்பு முடிச்சு? நாங்கள் என்ன பேசணும், எப்போ பேசணும், யார்கிட்ட பேசணும் முடிவு பண்ணுறது நாங்கள். ஓகே, உங்களுக்கு அதை கேட்க பிடிக்கலன்னா நீங்கள் அதை கவர் பண்ணாதீங்க. நீங்கள் ஏன் சார் மீடியாவில் வந்து சொல்கிறீங்க? மக்களுக்கு எல்லோரும் தெரியுற மாதிரி ஏன் சொல்லிட்டீங்க? ரகசியமாக நீங்கள் வந்து சிபிஐயில் சொல்ல வேண்டியதானே, விசாரிக்க வேண்டியதானே கேட்காதீங்க. ஓ, ஒரு ஊரில் திருட்டு நடக்குதுன்னு நாங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் சார். போலீஸ் வந்து எங்ககிட்ட சொல்லக்கூடாதுல்ல சார். 1,34,000 எங்களிடத்தில் சொத்து இருக்குது, 10 பேர்கிட்ட மட்டும் இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு நாம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். ஒன்னிண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலானி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பாஜகவினுடைய திரு நாராயண் திருப்பதி இணைந்திருக்கிறார். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்ச நேற்று ப்ரெஸ் மீட் வந்து பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத மாதிரியே இருக்கு. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அதை பூர்த்தி செய்யறதுனா ஒரு ஏமாற்றம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஏமாற்றம் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை யார் நினைக்கிறாங்க? இல்லை, நான் சில பேர்கிட்ட பேசினா அவங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, பெருசாக எதிர்பார்த்தோம். ஆனால் பத்திரிகையாளர்கள் அது அவங்களுடைய வியூ அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நானும் சில பேர்கிட்ட பேசினேன், பொதுமக்கள்கிட்ட, அவங்கள்ட்ட நல்ல தாக்கத்தை ஏற்படுது. யாருக்கெல்லாம் வந்து திமுக மீது பழி சொல்லக்கூடாது, திமுகவினுடைய ஊடகங்களை வெளிக்கொண்டுடக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள். இல்லை சார், அது ஒரு ஸ்ட்ராங்கான அக்யூசேஷனாக இல்லையே? ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனும் ஒரு எக்ஸல் ஷீட்டும் அது எப்படி வந்து ஆதாரமாக காரணம் கரெக்ட். ஏன்னா 1,34,000 சொத்து இருக்குதுன்னு சொன்னால் அது ஸ்ட்ராங் இல்லை தான், ஏன்னா அது ரொம்ப குறைவாக நினைக்கிறேன் சார். இப்போ நம்ம ரெண்டு பேரும் வந்து இங்கே சிஸ்டம் இருக்குது, இதை எடுத்துகிட்டு ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்தோன்னா 450,000 பிபிடி ரெடி பண்ண முடியும். பிபிடி ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான அது இல்லை, இல்லை ஒர்க் ரிலேட்டடாக படிக்கும் போது பிபிடி ரெடி பண்ணியிருக்கோம். இல்லைம்மா, நான் என்ன கேட்குறேன், யாராவது மறுத்துருக்குறாங்களா? யாராவது மறுத்துருக்கிறாரா? அப்புறம் அவங்க மறுக்கட்டும். நீங்கள் பத்திரிகையாளர்கள் எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகி பத்திரிகையாளர்கள் வந்து இது பரபரப்பு இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுலாம் தேவையே இல்லை. குற்றச்சாட்டு பத்திரிகையாளர்கள் மீது இல்லை, குற்றச்சாட்டு திமுக மேலே. அவங்க சொல்லட்டுமே இல்லைன்னு அதுக்குள்ளே நீங்கள் வந்து சொல்லிட்டாங்களே. நேற்று ப்ரெஸ் மீட் முடிஞ்ச நேரத்துக்குள்ளே ஆர்எஸ் பாரதி இன்னொரு ப்ரெஸ் மீட் வச்சு விளக்கு கொடுத்துட்டாரு. என்ன சொன்னார்? அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, நாங்கள் சட்டப்படி அதை சந்திப்போம். எது நடக்கலை? அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய் குற்றச்சாட்டுகள், நாங்கள் சட்டப்படி சந்திப்போம். எல்ஐசி பற்றி ஏதோ சொன்னார், என்ன சொன்னார் எல்ஐசி பற்றி ஏதோ ஒன்று சொன்னார், என்ன சொன்னார்? எல்ஐசி எங்களோடதுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னார். 87 லட்சம் அது முதல்ல செய்யும்போது இன்றைக்கி வேல்யூ இவ்வளோ வந்திருக்குதுன்னாரு. அப்போ அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையா? 1,34,000 பத்து குடும்பத்துக்கு, திமுகவை சேர்ந்த 10 குடும்பத்துக்கு சொத்து இருக்குதுன்னு ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இது உங்களுக்கு புரியலன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க நல்லா, ஆனால் பத்திரிகையாளர்கள் புரியலன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை சார், இது நீங்கள் ஊழல் பட்டியல்னு சொன்னீங்க. நேற்று நீங்கள் வெளியிட்டது சொத்து பட்டியல். அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் இது எல்லாமே வந்து அவங்களுடைய அவங்களுக்குன்னு இருக்கிற அதிகாரப்பூர்வமான சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி, இதை எப்படி நம்ம ஊழல்னு சொல்ல முடியும்? 200 கோடி மெட்ரோ ஃபேஸ் 1 அது ஊழல் இல்லையா? இல்லையா? இல்லை, அந்த கேள்வி அடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் இதுக்கு முதல்ல சொல்லுங்கள். இல்லை, அந்த கேள்வி இருக்குது சார், அதில் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதாவது இல்லை, எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இல்லை, அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் பேச முடியாது, புரியுதா? 200 கோடின்றது ஊழல் இல்லையா? இல்லை சார், அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு, நான் அந்த கேள்வி கேட்க எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. இருங்க, அவசரம் இல்லை. நான் எப்படி பதில் சொல்ல முடிவு பண்ணது? நான் தானே தவிர நீங்கள் இல்லை. சரி, ஓகே. நீங்கள் சார் நீங்கள் 200 கோடிக்கு சொல்லுங்க. அது ஊழல் இல்லையா? அதே போல் துபாயில் இருக்கக்கூடிய அந்த நோபல் அந்த நிறுவனத்தில் அன்பில் மகேஷும் உதயநிதி ஸ்டாலினும் அவங்க வந்து அங்கே இயக்குநராக இருந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் அவர்கள் செய்திருக்கிறார்களே, அது ஊழலுக்கான முனைப்பு இல்லையா? அதே மாதிரி மணி லாண்டரிங் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, அது ஊழலுக்கான விஷயம் இல்லையா? எது நீங்கள் ஊழல் இல்லைன்றீங்க?
இந்த சொத்தெல்லாம் இருக்குதா இல்லையா, எப்படி வந்துச்சு, ஓகே இவ்வளோதான் விஷயம். அதுக்கு அவங்க விளக்கம் சொன்னேன், நீங்கள் ஏன் அதுக்குள்ளே அவ்வளோ டென்ஷன் ஆகி எல்லாரும் அப்படியே இது ஒன்றும் இல்லை அது ஒன்றும் இல்லை. சாதாரணமாக யாரெல்லாம் ஒருத்தர் தடுப்பு வந்தால் கூட உடனே விவாதம் பண்ணக்கூடிய தமிழக ஊடகங்கள் நேற்று இந்த விஷயம் பற்றி பேசவே இல்லையே. லைவ் போட்டுக்கிட்டு இருந்த அத்தனை மீடியாவும் டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஏன், காரணம் பயம், அச்சம், சினம், இவ்வளோதான். அப்போ திமுக பயந்து இருக்கிறது, தைரியம் இருந்தால் மக்கள் மத்தியில் போட வேண்டியது தானே. ஊடகங்களை வலியுறுத்தி வற்புறுத்தி லைவ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? யூடியூப்பில் ஃபுல்லாக லைவ் போச்சு சார். சார் நான் பேசுகிறது தொலைக்காட்சி ஊடகங்களில், நீங்கள் யூடியூப் பற்றி பேசுகிறீங்க, நான் யூடியூப் பற்றி பேசலை. நான் அதை பற்றி பேசும்போது நீங்கள் எதை பற்றி? இல்லை சார், எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர் தகுதி நீக்கம் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுத்தார். தவறான கேள்விக்கு வைக்காதீங்க. தகுதி நீக்கம் இல்லை, தகுதி இழந்தார். தகுதி இழப்புக்கு பிறகு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். அந்த ப்ரெஸ் மீட் போயிட்டே இருக்கும்போது எல்லாம் இங்கிலீஷ் மீடியாவும் திடீர்னு கட் பண்ணிட்டு இன்னொரு நியூஸுக்கு போனாங்க. அப்போ பாஜக மிரட்டுச்சா ஊடகங்களை? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்றது. நேற்று இது நடந்துச்சா இல்லையான்றது தான் விஷயம். நான் இது சொல்லும் போது அதை கேட்பீங்களா? இல்லை சார், நீங்கள் இது திமுக மிரட்டுச்சான்னு நான் கேட்குறேன் சார். நேற்று நடந்துச்சா இல்லையா? நேற்று நடந்தது. அப்புறமா எல்லா சேனல்ஸோடய யூடியூப்லையும் தனியாக அது லைவ் போச்சு சார். ஃபுல் லைவ் போச்சு. ஐ ஆம் டாக்கிங் அபவுட் சேட்டலைட் சேனல்ஸ். நானும் அப்போ சேட்டலைட் சேனல் தான் சொல்கிறேன். ஆ, சேட்டலைட் சேனல் இல்லையே, ரெண்டு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே யாரும் போடணும். இல்லை, நான் அந்த ராகுல் காந்தி அந்த மேட்டர் சொன்னது சேட்டலைட் சேனல்ஸ் தான். மறுபடியும் நான் செய்திகளினுடைய முக்கியத்துவம் கையாளுற நேரம் தொடர்பாக ஊடகங்களுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு சார். நான் பார்க்கல. அப்போ விவாதம் சொல்கிறேன் சார், இந்தியாவில் எங்கே என்ன நடந்தாலும் விவாதம் பண்ணுற தமிழ் ஊடகங்கள் நேற்று அதை பற்றி ஒன்றுமே பேசலை. என்கிட்ட ரெண்டு மீடியாவில் ரெண்டு சேனலில் முதல் நாளே இதை பற்றி டிஸ்கஷன் இருக்கு, நாளைக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க, நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நேர்த்தியாக கேன்சல் பண்ணாங்க. நாங்கள் டிஸ்கஷன் வச்சோம் சார், நான் பணிபுரியிற ஊடகத்தில் நாங்கள் டிஸ்கஷன். நீங்கள் மறுபடியும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் யூடியூப்பு, நான் பேசுகிறதெல்லாம் சேட்டலைட் சேனல்ஸ். ஏன் நீங்கள் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, டென்ஷன் ஆகுது? நான் உங்களை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையா, நீங்கள் ஏன் செய்யலை நான் கேட்கவே இல்லை சார். ஊடகங்களை பொதுவாக குற்றம் சாட்டாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன் ஏன் சாட்டக்கூடாது? நீங்கள் என்ன ரெண்டு கொம்பு முளைச்சிருச்சா? அப்படிலாம் எதுவும் கிடையாது சார், எங்களுக்கு கொம்பெல்லாம் முளைக்கல. நான் உதாரணம் சொன்னேன் எனக்கு அண்ணாமலை அவர்களுடைய இந்த ப்ரெஸ் மீட் வந்து நான் ஃபுல்லாக கேட்டேன். அது தொடர்பாக வந்து ஒரு மணி நேரம் நான் நிகழ்ச்சி நடத்தினேன். அதுக்கு அடுத்து வந்து சில விஷயங்கள் நாங்கள் பண்ணோம். எனக்கு இந்த மொத்த ப்ரெஸ் மீட்டையும் கேட்கும்போது 2014 தொடங்கி 2023 வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி சரியாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குது எனக்கு. அது கேட்கட்டும், உங்களுக்கு காது சரியில்லை, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே இல்லை சார், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2006-11 ஆட்சி காலத்தில் மெட்ரோவினுடைய பேஸ் ஒன்றுக்காக 200 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்கிறீங்க. 2014 பாஜக ஆட்சி வந்துருச்சு, 9 வருஷமாக நான் ஆட்சி நடத்தார். எனக்கு இன்றைக்கி ஆதாரம் வந்தால் இன்றைக்கி தான் பேச முடியும். நான் அதுக்காக ஒரு 10 வருஷம் பின்னால் போய் கிளாக்கை பின்னாடி நிறுத்திலாம் போக முடியாது. இன்றைக்கி எனக்கு ஆதாரம் இருக்குது, பேசுகிறேன், எவ்வளோதான் அவசியம். இல்லை சார், இன்றைக்கி ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் மீடியா கிட்டே வந்து சொல்கிறதுக்கும் ஒரு மத்திய ஆளுங்கட்சியினுடைய மாநில தலைமை சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே பாருங்களேன், அதுக்கு வந்து மாநில பிஜேபிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சிபிஐக்கு சொல்லுவோம். சிபிஐக்கு தான் நாங்கள் புகார் கொடுக்குறோம்னு தெளிவாக சொல்லிருக்கிறீங்க, இது கேட்கலன்னு அர்த்தம். இல்லை, நான் கேட்டேன். அப்புறமா இல்லை, இதை வந்து நீங்கள் அரசு ரீதியாக அல்லது புலனாய்வு அமைப்பு நடவடிக்கை எடுக்காம நீங்க என்ன சொல்றதுடைய அர்த்தம் என்ன? இது பொலிட்டிகல் ஸ்டண்ட் தான். திமுகவை பத்தி வெளியே எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்றீங்க. இல்ல சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, நான் வந்து இல்ல நீங்க அப்படியே கடந்து போறீங்க. இல்ல, கடந்து போகல. நீங்க உதாரணம் நீங்க கேட்டு இல்ல இல்ல ஒரு நிமிஷம், நான் தொடர்ச்சியா தான் சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. நாம ரெண்டு பேரும் டிபேட் பண்ணல. சரி, ஓகே, பேசு. புரியுதா? We are not debating. You are interviewing me. முதல்ல அது என்னன்றதை புரிஞ்சு. சரி, ஓகே. நாங்கள் என்ன பேசணும், எப்போ பேசணும், யார்கிட்ட பேசணும் முடிவு பண்ணுறது நாங்கள். ஓகே, உங்களுக்கு அதை கேட்க பிடிக்கலன்னா நீங்கள் அதை கவர் பண்ணாதீங்க. நீங்கள் ஏன் அது எங்கள்கிட்ட வந்து பேசுகிறீங்க, மீடியாவில் ஏன் பேசணும்? நீங்கள் போய் நேரம் சிபிஐயில் கொடுத்துட்டு அப்புறமா வர வேண்டியதானே சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், நேற்று நாங்கள் இதை சொல்லியிருக்கிறோம், சிபிஐக்கு போவோம்னு சொல்லியிருக்கிறோம். வி நோ தி ஃபார்மாலிட்டிஸ்.
எனக்கு நேற்று சாலிடாக வந்து எனக்கு எங்களுக்கு இது கிடச்சிருக்குது, ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு, சொல்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில்? நான் போய் இதை எங்கள் தேசிய தலைவர் நட்டாக்கிட்டே சொல்லணும் அவசியம் இல்லையே. நான் உங்கள் நட்டாக்கிட்ட சொல்லணும்னு சொல்ல, நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தானே ஆளுங்கட்சி, நீங்கள் ஆளுங்கட்சி கட்சி கவர்மெண்ட் இல்லை சார். கவர்மெண்ட் அவர்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அந்த இடத்துல இருந்து சொல்கிறேன். அதெல்லாம் வேணாங்க, யார் ரெஸ்பான்சிபிள்? இதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு சிபிஐ கிட்ட இருக்குது, கரெக்டா? ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய 15% ஷேர் இருக்கு அதில். ஓகே, ஸோ இதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு சிபிஐ கிட்ட இருக்கு. சிபிஐயில் நானே கம்ப்ளைண்ட்டாக இருக்க போறேன்ருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? நீங்கள் இனிமேல் எதுவுமே நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் மீடியாவுக்கு வரவே கூடாதுன்னு சொல்கிறீங்க, வர வேணாம். மீடியாக்கிட்ட சொல்லனா மீடியாவை ஏன் பார்க்கலன்றீங்க? மீடியாக்கிட்ட சொன்னால் ஏன் நீங்கள் மீடியாக்கிட்ட வந்து சொல்கிறீங்கன்றீங்க? இதெல்லாம் காரணம் என்னென்னா, திமுகவை பற்றி சொன்னால் எல்லாருக்கும் கோபம் வருது. இதான் விஷயம். இப்போ நான் கேள்வி கேட்கலாம்ல தாராளமாக. நீங்கள் வந்து இப்போ தண்ணாமலை அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம் சொன்னார், தயிர் பாக்கெட்டில் தகின்னு ஒரு வார்த்தை வருது, இதை எடுக்கிற அளவுக்கு கூட இந்த முதலமைச்சருக்கு வக்கு இல்லை, நான் சொல்லி எடுக்க வச்சேன் அப்படிங்கிற. அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அரசில் எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்றதுக்கு இது முதல் சம்பவம். ரெண்டாவது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நிலக்கரி சுரங்கம் தொடர்பான ஒரு சர்ச்சை போச்சு. அண்ணாமலை அவர்கள் ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் நாங்கள் அந்த திட்டத்தை நிறுத்தி வச்சோம் அப்படின்னு மத்திய அமைச்சர் ட்வீட் போடுறார். ஸோ இவ்வளவு செல்வாக்கு இருக்கும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினா மக்கள் மத்தியில் நீங்கள் அம்பலப்படுத்தலாமேன்னு நான் கேட்குறேன். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து 20ஆம் தேதி சிபிஐ சம்மன் கொடுத்துருக்கு. அவர் போய் ஆஜராகும் போது மக்களுக்கு தெரியும், அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு போல போயிருக்காரு. இதே மாதிரி ஸ்டாலினுக்கு ஒரு சம்மன் வந்தால் நீங்கள் மீடியா முன்னாடி அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னதை விட அது இன்னும் வலுவாக இருக்குமேன்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய ஆலோசனை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் நாங்கள் இப்படி தான் சொல்லணும், நீங்கள் சொல்லாதீங்கன்றோம். அதான் விஷயமே. நீங்கள் ஏன் சார் மீடியாவில் வந்து சொல்கிறீங்க? மக்களுக்கு எல்லாரும் தெரியாத மாதிரி ஏன் சொல்லிட்டீங்க? ரகசியமாக நீங்கள் வந்து சிபிஐயில் சொல்ல வேண்டியதானே, விசாரிக்க வேண்டியதானேன்னு கேட்காதீங்க. இல்லை சார், இப்போது ஒரு ஊரில் திருட்டு நடக்குதுன்னு நாங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் சார். போலீஸ் வந்து எங்ககிட்ட சொல்லக்கூடாதுல்ல சார். இது ஜனநாயகமான, நீங்கள் தான் போலீஸ், தப்பாக சொல்கிறீங்க. நீங்கள் தான் போலீஸ், இது ஜனநாயகம், நீங்கள் தானே சொல்லுவீங்க. நீங்கள் எத்தனாவது தூண், 4வது தூண் சொல்கிறீங்கல்ல, 4வது தூண்கிட்ட சொன்னால் தப்பு என்ன இருக்கு? சொல்லியிருக்கிறோம். ஏன் நீங்கள் வந்து ஏன் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க? ஏன்னா மக்கள்கிட்ட போடுறது கிட்ட மட்டும் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறேன். இவ்வளவு நாள் அதை தடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் தான் இருந்தீங்க. அப்போலாம் அந்த ப்ரெஸ் மீட்டு பார்க்கலன்னு அர்த்தம். நான் ஃபுல்லாக பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறார், நான் கம்ப்ளைண்ட்டு நான் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். அப்புறமா எங்கிட்ட மட்டும் தான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இனிமேல் வேணால் சொல்லுங்கள், நாளைக்கு ரூல் கொண்டு வந்துடுங்க ப்ரெஸ் கிளப்பில், இனிமேல் எதையுமே எங்கள்கிட்ட முதல்ல சொல்லக்கூடாது, எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், நாங்கள் சினிமாவை பற்றியும் மற்றதை பற்றி நாங்கள் வந்து பேசுகிறோம், அரசியலை பற்றி எதுவுமே பேசாதீங்க, குறிப்பாக திமுகவை பற்றி இனிமேல் யாருமே எதுவுமே பேசாதீங்க. அப்படி ஒன்று தீர்மானம் போட்டு கொடுங்க, பார்ப்போம். இல்லை சார், அதே மாதிரி இந்த மணி லாண்ட்ரிங் ஒன்று சொன்னீங்க இல்லையா, மணி லாண்ட்ரிங் யார் தடுக்கணும்? உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் இது எப்படிலாம் வரப்போகுதுன்றத மிக தெளிவாக போட்டிருக்கோம். அதை போய் பார்த்துட்டு அதுக்கு தான் உங்களுக்கு 1 வீக் டைம் கொடுத்துருக்கோம். இல்லை சார், மணி லாண்ட்ரிங் யார் தடுத்து? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நடந்த குற்றங்கள் நடந்த பிறகு சில விஷயங்களை வந்து நடக்கிறதுக்கு முன்னால தடுப்பாங்க, சில விஷயங்களை வந்து நடந்த பிறகு தடுப்பாங்க. இது நடந்த காலகட்டம், இது என்ன வேணா இருக்கட்டும் சார், எப்போ தெரிய வருது அப்பதான் சார் போடும். சார், 2016 நம்ம கருப்பு பணத்தை ஒழிச்சுட்டோம். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு, எந்த ஒரு குற்றங்களுக்குமே அதுக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கிடையாது. இது வந்து 1 வருஷத்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா இது குற்றமே நடக்கலன்னா ஆகாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் இந்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவானது, இப்போ நீங்கள் வந்து ஒரு அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொன்ன பிறகு இந்நேரம் திமுகவினரை நோக்கி நீங்கள் படையெடுத்திருக்க வேண்டும். நீங்கள் தான், உங்களை மட்டும் சொல்ல, நான் சொல்கிறது ஒட்டுமொத்த மீடியாவுமே. ஆனால் மீண்டும் மீண்டும் பிஜேபிக்காரங்கள்ட்டே வந்து இதே அப்படி சொன்னீங்க, அதே அப்படி திமுகக்காரங்க மாதிரியே குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமே நீங்கள் சொன்னது சரியா அப்படின்னு கேள்வி கேட்பதற்கு பெயர் வந்து எனக்கு பழகிருச்சு சார். நான் திமுகக்காரங்கள்ட்ட போய் உட்காந்து கேள்வி கேட்கல, பாஜக கேள்வி சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுக்கல, நீங்களும் அதான் சொல்றீங்க. அவ்வளோ ஷோ மீ ஒன் வீடியோ எக்ஸப்ட் ஆர்எஸ் பாரதி. நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் நேற்றுலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் திமுக யார்கிட்டயாவது நேர்காணல் பண்ணீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி கிட்ட நேற்று கேள்வி கேட்டிருக்காங்க, அவர் ப்ரெஸ் மீட். நீங்கள் ப்ரெஸ் மீட் இல்லை, நான் பேசுறது இன்டர்வியூ. நீங்கள் யாரும் பண்ணல, எனக்கு தெரியும். ஏன் பண்ணல? செந்தில் பாலாஜி கிட்ட சார் 1 ஹவர் வேணும்னு கேளுங்க. ஏன் பண்ணல? ப்ரெஸ் மீட்டுன்றது வேற. நான் கேள்வி, நீங்கள் நாங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறோம், இந்த குற்றச்சாட்டுக்கான இந்த விவரங்களை ஏன் உங்களால் அவங்கள்ட்ட போய் கேட்க முடியல? யூ ஆர் நாட் எ ஜட்ஜ், மீடியா ஜட்ஜு கிடையாது. புரியுதா? நாங்கள் என்ன சொல்கிறோமோ அல்லது நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் மக்களிடையே வெளிக்கொண்டு வருவது உங்களுடைய வேலை, நான் வந்து ஒப்புக்கொடுக்கிறேன். அதில் வந்து ஐ ஹவ் காட் ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் மீடியா.
ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை விவாதம் பண்ணுவதற்கு கூட தயாராக இல்லை யாரும். ஏன்? ஐயோ, திமுகவுடைய சொத்து பட்டியல் இன்றைக்கி வந்து கன்சாலிடேட்டட், இதெல்லாம் புதுசு இல்லை, இன்றைக்கி ஒன்றும் சம்பாதித்த சொத்து இல்லை, ஆனால் கன்சாலிடேட்டடாக ஒரு 10 பேருக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய அதிர்ச்சியை, அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நான் மீடியாவில் அதிகமாக வராததுனால, இல்லை லைவ் போகாததுனால, விவாதம் பண்ணாதனால, இதுக்கு ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இல்லையா சார் அப்படின்னு உங்களை மாதிரி ஆளுங்க வந்து எங்களை கேட்குறீங்க. இதுதான் விஷயமே. வி ஆர் நாட் ஒரீடு. நீங்கள் நான் இன்றைக்கி நேரத்திலிருந்து பொதுமக்கள் மத்தியில் இதற்கான ஒரு பெரிய அதிர்வலி. இன்றைக்கி மோர் தென் சேட்டலைட்டு வீடியோ விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இப்போ இதில் சோசியல் மீடியாவில் மிக சிறப்பாக அது போயிட்டு, இன்க்ளூடிங் உங்கள் யூடியூப், நாம் பேசுகிறது கூட பெரிய அளவில் போகும், நான் வந்து மறுக்கலை, என்ன வித் டியூ ரிகார்ட்ஸ். ஆனால் நான் கேட்பது நரேட்டிவ், எப்படி தமிழ்நாட்டில் நரேட்டிவ் செட் செய்யப்படுகிறது. நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன் அப்படின்னா என்ன, இது என்ன என்ன 200 கோடி பற்றி பே, இது என்ன பெரிய சொத்துப்பட்டில் குத்துட்டீங்க, இது எல்லாமே நரேட்டிவ், அதை விட்டு வெளியே வாங்க. நான் கேட்பது, இதுவரையிலும் ஏன் ஒரு நேர்காணல் கூட திமுகவுடனும் எந்த யூடியூபும் நடத்தலை? நான் நேர்த்தி இதை பற்றி ஒரு 4 யூடியூப்பில் பேசி எல்லாமே வெளியே வந்துச்சு. ப்ராப்ளம் அதுதான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம், இந்த அமைப்பு திமுக ஆதரவான அமைப்பாகத்தான் இருக்கிறது. இந்த கேள்விகளெல்லாம் நீங்கள் போய் திமுகவில் கேளுங்க. சார், 200 கோடி வாங்கிட்டாராமே ஸ்டாலின் ஃபஸ்ட்டு அக்யூஸ்டுன்னு சொல்கிறாரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தைரியம் இருந்தால் போய் கேளுங்க. உதயநிதி ஸ்டாலின், நீங்கள் இதில் நீங்கள் டைரக்டராக இருந்தீங்களா இல்லையா? அன்பில் மகேஷ், நீங்கள் டைரக்டராக இருந்தீங்களா இல்லையா? இல்லைன்னு சொன்னால் அதுக்குண்டான ஆதாரத்தை கொடுங்க. கேஸ் போடுறேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் இன்னும் கேஸ் போடல அப்படின்னு கேளுங்க. ஒன்று 24 மணி நேரம் ஆயிடுச்சு இல்லை, இன்னும் ஏன் கேஸ் போடல கேளுங்க. அதையெல்லாம் அவங்கள்ட்ட கேட்குறத விட்டுட்டு என்கிட்ட வந்து இவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னாருன்னு திமுக காரங்க மாதிரி என்கிட்ட வந்து அதாவது யார் மேல் நாங்கள் குற்றம் சொன்னோமோ அவர்களுக்கு ஆதரவாக கேட்பது போன்று நான் அப்படி கேட்குறீங்கன்னு சொல்ல, அது மாதிரி கேள்விகளை கேட்காதீர்கள். என்ன உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்குறோம். என்னென்னு நீங்கள் இந்த வெப்சைட்டில் இருக்கிறத ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். இன்னொன்றும் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னார், இந்த கேள்விகளெலாம் நீங்கள் போய் திமுகிட்ட கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது பார்த்துட்டு என்கிட்ட வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஓகே, அதான் அது அது அதை ஒப்புக்கொண்டு தானே எல்லாருமே போனாங்க, ஒப்புக்கொண்டு தான் போனோம். அப்புறமா அன்னைக்கிலேருந்தே உட்காந்துக்கிட்டு இது எப்படி நீங்கள் செய்கிறீங்க, இது அப்படி செய்கிறீங்க அப்படின்னு எங்கள்கிட்ட அவங்கள்ட்ட போய் கேட்காம எங்கள்கிட்ட வந்து கேட்குறது என்ன நியாயம்னு எனக்கு. திமுக கிட்ட நான் என்னென்ன கேள்வி கேட்க வேணுன்றதை நீங்கள் நான் சொல்லிட்டீங்க. நான் சொல்ல நான் இருங்க இருங்க, நான் கண்டிப்பாக கேட்டு திமுக காரங்கிட்ட யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, அடுத்து இப்போ நாங்கள் பாஜக கிட்ட கேட்கறது எங்கள்கிட்ட சில கேள்விகள் இருக்கும் இல்லையா, ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்குறோமே. இல்லை சார், எனக்கு சொன்னீங்க, ஆமாம் நான் ஒத்துக்கிட்டேன். நான் சொல்கிற நிமிஷம் இருங்க, அது அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்க வேண்டியது. நான் வந்து அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்குள்ளேயே நான் போக விரும்பல. 1 வருஷமாச்சு ஸ்டாலின் அவர்கள் வந்து துபாய்க்கு போய், அவர் துபாய் போனதுல வந்து இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னா 1 வருஷமா மத்திய அரசு என்ன பண்ணுச்சு இந்த கேள்விக்கு பாஜக பதில் சொல்லுமா சொல்லாதா? கண்டிப்பா அது அவங்க சொல்லும் போது தெரியும் என்னன்ட்டு. அவங்க சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்லுவாங்கல்ல, எப்படி எம்ஏ வந்துச்சுன்ட்டு. இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான், நீங்க சொல்றது சரிதான். ஆனா இன்னும் ஏன் அந்த எம்ஓயு வந்து ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படிங்கிறது அப்ப புரிஞ்சுப்பீங்க. அப்ப யார் வேலை செஞ்சாங்க, யாருக்கு புரிஞ்சதெல்லாம் தெரியும். இல்லை சார், இப்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கு, இந்திய உளவு அமைப்புகளுக்கு இருக்கிற வலிமை, இதை பற்றியெல்லாம் வந்து எனக்கு தெரியும். ரா வந்து எப்படி வந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் ராவினுடைய ஆப்ரேஷன்ஸ் வெற்றிகரமாக செய்யப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், வியந்து படிச்சிருக்கேன். இருங்க சார் இங்கே இருந்து ஒரு முதலமைச்சர் வந்து அங்கே போய் அது முறைகேடான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது இந்திய அரசுக்கு எப்படி சார் தெரியாமல் போச்சு? எம்ஓயு சார், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கிறாங்க. இது அதை பற்றி பார்க்கும்போது தான் இந்த டீட்டெயில்ஸ் வருது. ஓகே, இப்போ நாம் சொல்லியிருக்கிறோம், அதுக்கு பதில் சொல்லட்டுமே. அவங்க ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க? அதாவது இது கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு கேட்குறத விட்டுட்டு நீங்கள் இது முன்னாலேயே சொல்லன்னு கேட்பது என்பது நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக ஒரு எதிர்கட்சி சொல்லி இருந்தா அவங்க கிட்ட போய் கேட்டிருக்க மாட்டேன். மத்திய ஆளும் கட்சி சார், அவங்களுக்கு மேல இருக்கீங்க சார். நீங்க புரியாத பேசக்கூடாது. இங்க நாங்க தான் எதிர்கட்சி, இங்க நீங்க எதிர்கட்சி தான். எனக்கு இன்னைக்கு தெரிய வருது, நான் கேட்பேன். அரசு வேறு ஆட்சி வேறு, நீங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க யாரு? ஓகே சார், யார் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க சொல்லுங்க சார்.
அரசு வேற எங்க சும்மா இந்த கேள்வி கேட்க கூடாது. நீங்க உங்களுக்கு அரசு, நீங்க எங்களுடைய அரசு, இந்திய அரசை நாங்கள் கேட்போம். சிபிஐக்கு நாங்கள் இதை கண்டிப்பாக புகார் கொடுப்போம். எல்லா விஷயமுமே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால் நீங்கள் தான் ஜேம்ஸ் பாண்டாச்சே, ஏன் நீங்கள் வந்து ஆறே மாதத்தில், ஏன் ஆறே நாளில், இல்லை இப்படி தான் எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் நீங்கள் ஆறு நாள்லேயே முடிக்க முடியாதா, செய்ய முடியாதா? இப் யாரை நாங்கள் வந்து இவர்கள் குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்று சொல்கிறோமோ அவர்களிடம் கேள்வி கேட்க பயந்து கொண்டு உங்களுக்கு பரபரப்புக்காக எங்ககிட்டே வந்து நான் சொன்னதே திரும்பி கடந்து போறீங்க சார். கேள்வி நான் கடந்தே போறேன். நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற பொறுப்பு தட்டி கழிக்க, ஓபனா சொல்ல தட்டி கழிக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஓபனா சொன்னேன். என்ன சொன்னேன் ஐயா? சார் நானும் ஒரு ஓபனா எங்களுடைய எங்க விவரங்கள் இல்லை ஃபுல்லா. நீங்க வெப்சைட் போய் பாத்தீங்களா? பாத்துட்டேன் சார். சரி, நீங்க வெப்சைட் ரிலீஸ் பண்றதுக்கு முந்தின நாளே அது வெளிய வந்துருச்சு சார். அது புரிஞ்சிருச்சு சார். அதுல நிறைய ஃபோர்ஜரி வந்துச்சு, நிறைய ஃப்ராட் வந்து. நீங்க அத படிச்சிட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேளு. இல்ல இல்ல, நீங்க கொடுத்த வெப்சைட்டையுமே நான் பார்த்தேன். அது பாத்தேன். ஏனா நீங்க அதுக்கு அதுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. அதனால நீங்க இந்த கேள்விகள் எல்லாம் அவர்களிடம் கேட்டால் அவர்கள் சொல்கிற பதிலை வைத்துக் கொண்டுதான் எங்களிடம் நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். ஆனா அந்த பக்கமே போகாத நேரடியா எங்கிட்ட வந்து கேட்பது என்பது இது ஒரு முறையான ஊடக தர்மம் கிடையாது, ஊடகாரம் கிடையாது. இல்ல சார், ஊடகாரம் நீங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்தா கூட அரசுல இருந்து நீங்க அவங்கள்ட்ட வந்து செந்தில் பாலாஜி பிரஸ் மீட் கொடுத்தாரு, ஆர் எஸ் பாரதி பிரஸ் மீட் கொடுத்தாரு, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆர் எஸ் பாரதி என்ன சொன்னாரு? முன்னுக்கு பின் மறுநாள் பேசினாரு. அவர் வந்து எல்ஐசி உதாரணம் காமிச்சாரு. வேல்யூலாம் வளராதான். அப்போ என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் நாங்கள் வாங்கின சுற்றி இப்போ மதிப்பு உயர்ந்திருக்குதுன்றாரு. கரெக்டா? என்ன அதே மாதிரி தரக்குறைவாக? ஆமாம், நாங்கள் ஒன்றும் இதுவாக சொல்ல தர. ஆ, இதெல்லாம் வந்து அஃபிடவிட்டில் இருக்கிறத போட்டாங்கன்னாரு. அப்போ நீங்கள் ஒத்துக்குங்க முதல்ல என்கிட்ட 134,000 சில்லற கோடி எங்களிடத்தில் சொத்து இருக்குது. ஏன்னா இது நாள் வரைக்கும் ஸ்கேட்டடாக இருந்தது. ஒன்றா மொத்தமாக சேர்த்து 10 பேர்கிட்ட மட்டும் இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். அதை புரிஞ்சுக்குங்க நல்லா. என்ன இது வந்து உங்களுக்கு நல்லதா கெட்டதா அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. மக்கள் இதை உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் மக்களுக்காகத்தான் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே தவிர, எங்களை வந்து குற்றவாளி கூண்டிலே நிற்க வைக்க வேண்டியவர்களை தவிர்த்து விட்டு குற்றம் சாட்டுபவர்களை நீங்கள் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி கேள்வி கேட்கலாம் என்று நினைத்தால் அது இங்கே செல்லுபடி ஆகாது. உங்களுக்கு ஒரு வாரம் நாங்கள் ஏன்னா உங்களை மத்திய ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக கேள்வி கேட்கலாமா சார்? நான் மத்திய ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதி இல்லை. நான் மத்திய அரசினுடைய பிரதிநிதி இல்லை, மத்திய ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதி. அதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் எங்கள் மாநில தலைவர் நேற்று இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. நீங்கள் மீதியை கொண்டு போய் திமுக காரங்கள்ட்ட கேட்டுட்டு அதன் பிறகு இந்த ஒரு வாரம் கழித்து எங்களுடைய மாநில தலைவர் பிரஸ் மீட்டில் கேள்விகளை எதிர்கொள்வார்.